பஞ்சாபில் நடைபெற்ற அகில உலக அளவிலான இரும்பு மனிதன் போட்டியில் தமிழ்நாட்டின் சார்பில் கலந்து வெள்ளி பதக்கம் பெற்ற கன்னியாகுமரி மாவட்ட இரும்பு மனிதன் கண்ணன். ஸ்பெயினில் நடைபெறும் 2023 ஆண்டிற்கான அர்னால்டு கிளாசிக் இரும்பு மனிதன் போட்டிக்கு இந்தியா சார்பில் போட்டியில் கலந்து கொள்ள தேர்வு. நாகர்கோவில் அருகே மணக்குடி பாலத்தில் தமிழகத்தின் முதன் முறையாக இதுவரை யாரும் செய்யாத 210 கிலோ எடை கொண்ட கிரைன் டயரை 30 மீட்டர் வரை புரட்டி போட்டு தீவிர பயிற்சியில் ஈடுபடும் இரும்பு மனிதன் கண்ணனின் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. பல சாதனைகளுக்கு சொந்தக்காரரான இரும்பு மனிதன் கண்ணன், கடந்த பிப்ரவரி மாதம் பஞ்சாபில் அகில உலக அளவிலான இரும்பு மனிதன் போட்டி நடந்தது. தமிழ்நாடு சார்பில் கன்னியாகுமரி மாவட்டம் தாமரைக்குட்டி விளையைச் சேர்ந்த கண்ணன் கலந்து கொண்டு வெள்ளிப்பதக்கம் பெற்றார். 2023 ஆண்டிற்கான உலக அளவிலான அர்னால்டு கிளாசிக் இரும்பு மனிதன் போட்டி வரும் அக்டோபர் மாதம் 13, 14, 15 தேதிகளில் ஸ்பெயினில் வைத்து நடைபெறுகிறது. இந்தியா சார்பில் போட்டியில் கலந்து கொள்ள கண்ணன் தேர்வாகியுள்ளார். இதற்காக இன்று தமிழகத்தில் முதல் முறையாக நாகர்கோவில் அருகே உள்ள மணக்குடி பாலத்தில் இதுவரை யாரும் செய்யாத 210 கிலோ எடையை கொண்ட கிரைன் டயரை 30 மீட்டர் வரை புரட்டி போட்டு பயிற்சியில் ஈடுபடும் இரும்பு மனிதன் கண்ணனின் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது.